உலகின் முதல் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? சார்லஸ் பாப்பேஜ். அது உங்களுக்கு தெரியுமா தானே? அந்த கம்ப்யூட்டருக்கு அல்காரிதம் எழுதினது, ப்ரோக்ராம் பண்ணது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார் அப்படிங்கிறவங்கள பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, குடுக்கணும் முடிப்போங்க. சரி, தெரியாதவங்களுக்காக நம்ம பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உதய். இது இவர் யார், யார் இவர் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார் அப்படிங்கிறது, அவங்க சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான். 1+1=2 விடைய வந்துடும். இந்த கணிதத்தை ஆரம்பத்தில் இயந்திரத்தில் போட முயற்சி பண்ணவர் சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு தெரியும். அவரை தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அந்த கம்ப்யூட்டருக்கு அவரோட ரைட் ஹேண்டராக இருந்து அந்த கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ண அல்காரிதம் ஃபீட் பண்ண ஒரு பெண்மணி. அந்த பெண்ணை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. தி கவுண்டஸ் ஆஃப் லவ்வேஸ் அப்படிங்கிறது இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளவரசி. அடா அகஸ்டா அப்படிங்கறது இவங்க பேரு. நம்ம விளையாடுற கேம்ஸ்ல இருந்து சின்னதா போற கணக்கு வரைக்கும் முன்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பின்னாடி அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதிகபட்சம் விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டா இது அல்காரிதம் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம் அப்படிங்கறத என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதை விவரமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டவங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அல்காரிதம் அப்படின்னா என்ன இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மூதாதையர் அப்படிங்கிறவங்க வந்து இப்படித்தான். இவரோட ஆரம்பகால வாழ்க்கையில சின்னதா ஒரு வாழ்க்கை பத்தி சின்னதா ஒரு விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்லஸ் பாப்பேஜ் மீட் பண்ணதுல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் எழுத வரைக்கும் பார்க்கலாம். 1815 வருஷம் பிறந்தவங்க அடா லவ்வேஸ். இவங்க அப்பா ஒரு பிரபலமான கவிஞர் லார்ட் ஃபைரான் அப்படிங்கிறது இவங்களோட பேரு. இவங்க அம்மா பேரு அனபெல்லா. அனபெல்லாவுக்கு இவங்க அடா பிறந்ததுல இருந்து ஒரு மாசம் சரியா ஒரு மாசத்துக்குள்ளாடியே அவங்க அப்பா இவங்க குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. அடாவுக்கு 8 இருக்கும்போது அவர் வந்து ஒரு போர்ல செத்து போயிட்டதா ஒரு இறந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் கிடைக்கிறதுக்கு அப்புறம் பிறந்ததுல இருந்து ஒரு வருஷம் அவங்க அப்பாவும் அவங்க பார்த்தது கிடையாது. வில்லியம் கிங் அப்படிங்கிறவரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அடாவுக்கு கவுண்டஸ் ஆஃப் லவ்வே அப்படின்னு சொல்லி பேர் கிடைக்குது. என்ன பிறந்ததுல இருந்து டக்குன்னு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கறதுனால நான் சொல்ல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு கிங் அப்படிங்கறதுனால வில்லியம் வந்து ஒரு கிங் அப்படிங்கறதுனால இவங்களுக்கும் இளவரசி அந்த இதோட இளவரசி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து தானாகவே தேடி வருது. கவுண்டஸ் அப்படிங்கிறா கோமாட்டி. கோமாட்டி அப்படிங்கறது வந்து அரச குடும்பத்துல பிறந்திருந்தாலோ இல்ல அவங்க வந்து வாழ்க்கப்பட்டாலோ வாழ்க்கை பெற்றாலோ அப்படிங்கறதுதான் அவங்க வந்து கோமாட்டி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. லவ்வேஸ் அப்படிங்கிறது கிங் வில்லியம்ஸோட பரம்பரை பெயர். பரம்பரை லவ்வேஸ் அப்படிங்கிறது இவங்க சின்ன வயசுல இருந்து நல்ல பிரில்லியன்ட் கணிதத்துல பிச்சு உதருவாங்க, நல்ல அறிவு கொண்டிருந்தாங்க. பள்ளியில படிக்கும் போதே அறிஞர்கள் அறிவியலாளர்கள் அவங்க கூட சயின்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, சயின்டிஸ்டோட வந்து நிறைய நட்பு கிடைச்சது. வேற லெவல்ல சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. மேரி சோமர்வெல்லி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட டீச்சர். இவங்களோட டீச்சருக்கு வந்து சார்லஸ் பாபேஜ் வந்து நல்ல பழக்கம். சார்லஸ் பாபேஜோட ஃப்ரெண்ட் ஆகுங்க. இவங்க இந்த டீச்சர் மூலமா சார்லஸ் பாபேஜும் இவங்களும் சந்திக்கிறாங்க, நட்பு வந்து உண்டாகுது. 1842 வருஷத்துல அடா இத்தாலி ராணுவ பொறியாளர் அப்படிங்கிற ஒருத்தரோட கட்டுரையில இருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஆங்கிலத்துல நோட்ஸ் அப்படின்னா அதுக்கடுதான் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு மீனிங்ல நம்ம எடுத்துக்கலாம். நோட்ஸ் அவங்க வந்து இங்கிலீஷ் படுத்துறாங்க, ஐ மீன் ஆங்கிலப்படுத்துறாங்க, மொழி மாற்றம் பண்றாங்க. கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு நாம படுத்துற பல ப்ரோக்ராம்களுக்கு எப்படி ஒரு சின்ன சின்ன அல்காரிதம் பயன்படுத்தோ அந்த அல்காரிதம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் அந்த எல்லாமே அன்னைக்கு அடா மொழி மாற்றம் பண்ண ஒரு ஆய்வு செஞ்சாங்க இல்லையா, அந்த சின்ன நோட்ஸ்ல தான் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் கம்ப்யூட்டர் வடிவமைக்கும் போது சார்லஸ் பாபேஜுக்கு மிக முக்கிய துணையாக இருந்தவர் மதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க போகுது? இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன நேரம் அந்த அளவுக்கு கண்டென்ட் எனக்கு சொல்ல தோணல. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா வாண்டடா நான் பண்ணாம வேணும்னு நான் வந்து இதை சொல்லல. என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள், எனக்கு வியூவர்ஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்னோட நண்பர்கள், நீங்க எல்லாருமே நிறைய படிக்கணும். இந்த வீடியோ பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா நானே போட்டுட்டு நானே சொல்லக்கூடாதுதான். பட் என்ன அப்படின்னா வீடியோவால பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். என்ன நம்ம வந்து நம்மளோட அறிவை தேடுறது, நம்ம அறிவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே இங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்க.
அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற முறை வந்து வீடியோக்கள்ல எளிமையா கிடைக்குது அப்படிங்கறதுனால நீங்க சொல்றது ஓகே, பட் உங்களுடைய மூளை எப்போ பயன்படுது அப்படிங்கறத வந்து பாக்கணும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாம், பட் நானே படிச்சுன்னா சொல்லிட்டு போயிடலாம். நானும் எதுவும் நானாண்டே உருவாக்கல, நானே கண்டுபிடிக்கல, யாரோ எழுதினாதான் நானும் படிச்சு உங்கள்ட்ட சொல்றேன். ஆனா நீங்களா இதை தேடி தேடி போய் படிக்கும் போதுதான், ஒரு நாலு இதை ரெஃபர் பண்ணி படிக்கும் போதுதான் உங்களுக்கு அதோட ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால நீங்க வந்து வீடியோ பாக்குறத விட படிக்கிறது நல்ல விஷயம். நீங்க இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முன்னுதாரணம் மீன்ஸ் உங்களை வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு தூண்டுற ஒரு முன்னுதாரணமா. நான் அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன், நான் இப்பதான் படிக்க தொடங்கியிருக்கேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே படிக்கலாம், நீங்களும் நானும் சேர்ந்தே படிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுதான் இந்த வீடியோக்களோட முக்கியமான நோக்கம். நானும் ஆரம்பத்துல வந்து இந்த நடிகர் என்ன செய்தா தெரியுமா, இவர் என்ன செய்தா தெரியுமான்னு ஆரம்பிச்சதுதான். ஆனா அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த வீடியோக்களை நாலு பேர் பார்த்தாலும் சரி, 40 பேர் பார்த்தாலும் சரி, நான் வந்து இதை நிறுத்த போறதில்ல, நான் வந்து தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்க போறேன். எனக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களை படிக்க வைக்கிறது தான். ஒரு விஷயத்தை பத்தி படிக்கும்போது இங்க ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த தேட அந்த விஷயத்தை தேட தோணவே தோணாது. எந்த விஷயம்னாலும் நீங்க இவர் அப்படிங்கறதுதான் இல்ல, ஒரு நபரை பத்தினான விஷயங்கள் தான் இல்ல, நீங்க எந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நான் வந்து தேடுறேன், தேடி எங்க கிடைக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எங்கெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நான் தேடி எங்கெங்கெல்லாம் அதை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் கீழே லிங்காவே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க எல்லாம் தேடி போய் படிச்சுக்கலாம். உங்களுடைய தேடுதலை நான் கொஞ்சம் எளிமைப்படுத்துறேன் அப்படி அவ்வளவுதான். உங்களுக்கு சில விஷயங்களை ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான் என்னோட பணியா இருக்கும். தவிர முழுக்க முழுக்க நானே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. முழுக்க முழுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யற துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா உங்களை நான் படிக்க விடாம பண்ணிடுறேன். நான் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களை படிக்க விடாம பண்றேன் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 25 வயசு கம்மியானவங்க எல்லாருமே நீங்க வந்து படிக்கக்கூடிய ஆட்சியில் நீங்க எதனாலும் படிங்க. இங்க இதுதான் படிக்கணும், இதுதான் பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. எதனாலும் படிங்க. ஒரு தவறான விஷயமா, தவறான விஷயத்தை படிச்சு அதுல இருந்து தவற கத்துக்கோங்க, நல்ல விஷயத்தை படிச்சு நல்லதை கத்துக்கோங்க. தவறான விஷயத்துல இருந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க கத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன, என்னுடைய வீடியோவை 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேரும் தேடி படிக்கணும் அப்படிங்கறது தான், படிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறது தான். நான் உதவி